அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தனசேகரன், பி பிள்ளப்பநாயக்கநல்லி, பெண்ணாகரம் தாலுக், தருமபுரி மாவட்டம். சுப்பிரமணிய சிவா கூட்டு பண்ணையம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குநராக இருக்கேன். எங்கள் நிறுவனத்தின் சார்பாக இயற்கை விவசாய இடுபொருள்கள் மையம் ஒன்று தருமபுரியில் வச்சுருக்குறோம். அந்த இயற்கை விவசாய இடுபொருள்கள் மையம் மூலமாக விவசாயிகளுக்கு இயற்கை முறையில் விவசாயம் செய்வதற்கான அனைத்து வகையான இடுபொருள்களையும் வந்து நாங்கள் ஒரே இடத்துல கொடுத்துட்ருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயத்தில் பப்பாளி சாகுபடி செய்வது எப்படி அப்படின்றதான் இப்போ நம்மளோட டாப்பிக்கு. இயற்கை முறையில் ஏன் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியே. அதனால் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சிங்கன்னா பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நீண்ட தூரம் எடுத்துகிட்டு போனாலும் அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா கெடாது. அதனால் வந்து இயற்கை முறையில் செய்யணும். அதே போல் இயற்கை முறையில் செய்யும்போது அதனுடைய பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா செயற்கை முறையில் செஞ்சு நிறைய இடுபொருள்களை கொடுத்து லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக குறைவான இடுபொருள்களை கொடுத்து நிறைவான பலனை கிடைக்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம இயற்கை விவசாயம் செய்யணும். 50வது நாள் பப்பாளி பயிர்களுக்கு நோய் தாக்கம் வரலாம், மேபி. அதுக்காக வந்து என்ன சொல்லணும், நோய் தாக்கம்னா என்ன, வைரஸ்ன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த வைரஸுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வசம்பு கரைசல், வசம்பு கரைசல் கூட இல்லை, வசம்பு கரைசல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். 50 கிராம் வசம்பை வந்து மோரில் நல்லா புளிக்க வச்சு மோரில் கலந்து சாயந்தர நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம். வசம்பு கரைசல் கிடைக்காதவங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml மோரில் நல்லா புளிச்ச மோரில் கலந்து சாயந்தர நேரத்தில் தெளிக்கணும். இது தெளிச்சோம்னா இந்த வைரஸை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 55வது நாள் இலைவெளியை தெளிக்கணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெர்டிசீலியம் லக்கானி 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml. இப்போ இதை மூணும் கலக்கும்போது 5 ml கொடுத்தீங்கனாலே போதுமானது, 5 ml. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டாரைசியம் அனிசிப்பிலேயே 5 ml, 5 ல் இருந்து 7 ml. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பேசிலஸ் துருஞ்சியன்ஸ், இலை கடித்து தின்னக்கூடிய புழுக்கள், இலை வந்து பெவேரியா பேசினா சொன்னோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்போரான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தண்டுப்புழு காய்ப்புழுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பேசிலஸ் துருஞ்சியன்ஸ் பிடின்னு சொல்லுவோம். இதை வந்து 7 ml சரிங்களா, 1 லிட்டர் தண்ணிக்கு 7 ml பிடி பேசிலஸ் துருஞ்சியன்ஸ், 7 ml மெட்டாரைசியம், 5 ல் இருந்து 7 ml வெட்டிசிலியம் லக்கானி. இதை மூணையும் வெட்டி என்ன ஒட்டு பசையோட அரிசி கஞ்சி இல்லைன்னா வடிகட்டிய மைதாமாவு கஞ்சி அப்படி இல்லாத நாட்டு சக்கரை கலந்து மாலை வேளையில் தெளிக்கணும். 60வது நாள் பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் வேறு வழியாக கொடுக்குறோம். அந்த ரட்டைப்படை வந்துச்சுன்னா நமக்கு ஞாபகத்தில் வர்றது வந்து வேறு வழின்னு சொல்லுவோம். ஜீவாமிர்தம் 1 ஏக்கருக்கு 200 லிட்ரு. அது கூட பயோசைம் சொல்லக்கூடிய கடல் பாசி. இந்த கடல் பாசி என்ன பண்ணுன்னா வளர்ச்சி மிக சிறந்த வளர்ச்சி ஊக்கி நுண்ணூட்ட சத்து பூர்த்தி பண்ணும். நல்ல ஸ்டெம்ப்பு நல்லா, அதை வந்து தண்டு பாகம் நல்லாயிருக்கும். தலை வந்து கருமையாகவே இருக்கும். இலை தலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கருமையாக இருக்கிறதுக்கு முதல் இடத்துல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கடல் பாசி. இதில் வந்து அனைத்து வகையான சத்துப்பொருள்களும் இருக்கும், நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்கும், பேரூட்ட சத்துக்களும் இருக்கும். அதனால் வந்து அவசியம் வந்து கடல் பாசி யூஸ் பண்ணலாம். இதை வந்து 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் வேறு வழியாக கொடுக்கலாம். ஜீவாமிர்தம் 200 லிட்ரு. இது கூட பேசிலோ மைசிஸ் லிலியான்ஸ் சொல்லும் பார்த்தீங்களா, இது வந்து நூற்புழு தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி 2 லிட்டர் பேசிலோ மைசிஸ் லிலியான்ஸ் அவசியம் கொடுக்கணும். 65வது நாள் பார்த்தீங்கன்னா தெளிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் 10 ml, புளிச்ச மோர், அதாவது வந்து அரப்பு மோர் கரைசல் இல்லைன்னா தேர்மோர் கரைசல், அரப்பு மோர் கரைசலோட சூடோமோனாஸ் கலந்துக்கணும். இந்த அரப்பு தேர்மோர் கரைசல் தயார் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் மோர் இது ரெண்டும் கலந்து தான் தேர்மோர் கரைசல். அதில் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தேர்மோர் கரைசல், 100 ml சூடோமோனாஸ். தேர்மோர் கரைசல் இல்லாத பட்சத்தில் அரப்பு மோர் கரைசல், அரப்பு மோர் கரைசல் 1/2 லிட்டர், 100 ml சூடோமோனாஸ். இதுக்குள்ளே ரெண்டுக்குள்ளே எதையாச்சும் ஒன்று பயன்படுத்தி சாயந்தர நேரத்தில் தெளிச்சோம்னா பூ பிடிக்கும் திறன் அதிகரிக்கும். பூக்காத செடியும் பூக்கும், காய்க்காத செடியும் காய்க்கும். அதுக்கு வந்து தேர்மோர் கரைசல், அரப்பு மோர் கரைசல், சூடோமோனாஸ் இதில் மூணையும் கலந்து கொடுத்தீங்கன்னா மூணில் ரெண்டுக்குள்ள, அதாவது தேர்மோர் கரைசல், சூடோமோனாஸ், சூடோமோனாஸ் அரப்பு மோர் கரைசல், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பூக்காத செடியும் பூக்கும், காய்க்காத செடியும் காய்க்கும். அந்த பக்கம் வந்து இந்த அரப்பு மோர் கரைசல் தேர்மோர் கரைசலுக்கு உண்டு. இது வந்து என்ன பண்ணுன்னா மோரில் இருக்கக்கூடிய லாக்டோஜன் சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானம் பூக்கள் உற்பத்தியை, அதுவும் குறிப்பாக பெண் பூக்களை அதிகப்படுத்தும். பெண் பூக்களோட தன்மையை வந்து உருவத்திலேயே பெரிதளவாக பெரிய லெவலில் கொண்டு வரும். அதனால் திரட்சியான காய்கறிகள் கிடைக்கும். அதுக்காக வந்து அவசியம் தேர்மோர் கரைசல் யூஸ் பண்ணணும். 65வது நாள் ஏன் குறிப்பாக சொல்லுவோம்னா இந்த 65வது நாளில் தான் வந்து பூ பிடிக்கும் தருவாய், பூ பிடிக்கும் தருணம். இந்த பூ பிடிக்கும் தருணத்தில் தான் வந்து நம்ம இந்த வளர்ச்சி ஊக்கிகளை கொடுக்கணும். அதனால தான் வந்து சூடோமோனாஸு தேர்மோர் கரைசல், சூடோமோனாஸு அரப்பு மோர் கரைசல் கலந்து கொடுத்தோன்னா பூ பிடிக்கும் திறன் அதிகரிக்கும், பூ வளர்ச்சியை ஊக்குவிக்கும்,
எடுத்த பூக்கள் கீழே கொட்டாது, பூவோட அளவு சைஸு நீளம் எல்லாமே அதிகரிக்கும். பெண் பூக்கள் குறிப்பாக பெண் பூக்கள், ஆண் பூக்கள் பெண் பூக்கள் வரும், இந்த ஆண் பூக்களை வந்து எண்ணிக்கை குறைஞ்சி பெண் பூக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால தான் வந்து இந்த 65வது நாள் வந்து அவசியம் தேர்மோர் கரைசல் இல்லைன்னா அறுப்புமோர் கரைசல் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ 70வது நாள் ரட்டப்படையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனமிலம் பாஸ்போ பாக்டீரியா பாஸ் சொலிபிளைசர், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் மொபிலைசர். இந்த பொட்டாஸ் மொபிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரட்சியான காய்கள் மணிகள் உருவாகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொட்டாஸ் தான் முக்கியம். எல்லாத்த விட வறட்சியை தாங்கும் தன்மை வந்து பொட்டாஸ் சத்துக்கு உண்டு. அதனால தான் வந்து அவசியம் 70வது நாளில் பொட்டாஸ் சத்தை கொடுக்கணும். 70வது நாளில் மீனமிலம் 2-3 லிட்டர் சரிங்களா. அடுத்தது பாஸ்போ பாக்டீரியா சொலிபிளைசர் சொல்லும் பார்த்தீங்களா, இந்த நகரவும் தன்மை கொண்டது 2 லிட்டர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் பாக்டீரியா, பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா. இந்த பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா தான் நகர்வு, இது வந்து சொலிபிளைசர். அதாவது திட நிலையில் இருக்கக்கூடிய கரையாத நிலையில் இருக்கக்கூடிய மனுஷத்தை பிரித்து கொடுக்கறது வந்து பாஸ்போ பாக்டீரியா. நகர்வு தன்மையோடு இருக்கிறது மொபிலைசிங், இது வந்து பொட்டாஸ் பாக்டீரியா. இது வந்து என்ன வேலை செய்யணும், வறட்சியையும் தாங்க, பயிர்களில் வந்து வறட்சியின் கோர பிடியிலிருந்து தாங்கக்கூடிய தன்மை வந்து இந்த பொட்டாஸுக்கு உண்டு. அதனால வந்து பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா அவசியம் 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் வேறு வழியாக கொடுக்கணும். 75வது நாள் தெளிப்பு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிசிலியம் லக்கானி 75 ml ஒரு டேங்குக்கு, மெட்டாரைசியம் அனிசிப்ளியே 75 ml ஒரு டேங்குக்கு, பேசிலஸ் துருஞ்சியன்ஸ் 75 ml பர் டேங்க் ஒரு டேங்குக்கு. இதை வந்து அரிசி கஞ்சி இல்லைனா மைதா மாவு கஞ்சி அப்படி இல்லாட்டி நாட்டு சக்கரை கலந்து, நாட்டு சக்கரை 100 கிராம் கலந்து சாயந்தர நேரத்தில் மாலை வேலையில் தெளிக்கணும். 80வது நாள் வேறு வழியாக கொடுக்கறதுக்கு மீனமிலம் 3 லிட்டர், ஜீவாமிர்தம் 200 லிட்டர், போரான் 1 கிலோ அவசியம் வேறு வழியாக கொடுக்கலாம். 85வது நாளில் ஒரு டேங்குக்கு 100 ml சூடோமோனாஸ், 100 ml பேசிலஸ் சப்டிலஸ், 200 ml இளநீர், 200 ml மோர், இது ஏற்கனவே நம்ம தெளிச்சிருக்கோம். இந்த நேரத்தில் தான் வந்து நமக்கு இலைத்துளைகள் ஓப்பன் ஆகி போட்டோசில் சிந்தட்டிக்னு சொல்லும் பார்த்தீங்களா, போட்டோசிந்தட்டிக் ஒளிச்சேர்க்கை அதிகமாகி நமக்கு காய்களோட உருவம் காய்களோட எண்ணிக்கை இதெல்லாம் வந்து அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு உத்தி தான் சொல்லுவோம். அதனால அவசியம் மாலை வேலையில் தெளிக்கணும். 90வது நாளில் பார்த்தீங்கன்னா பப்பாளி பூவிலிருந்து காயாக மாறக்கூடிய ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் ஒரு செடிக்கு 2 கிலோ அவசியம் கொடுக்கணும். மண்புழு உரத்தோடைய சாம்பல் கூட கலந்து கொடுக்கலாம், இல்லைன்னா சாம்பல் தனியாகவும் கொடுக்கலாம், தவறு இல்லை. இது கூட மண்புழு உரத்தோட அவசியம் இந்த ஏற்கனவே போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூடாமோனாஸ் ட்ரைகோடர்மோபிடி அசோஸ் பேரில் முடிஞ்சால் அதை சேர்த்துக்குவாங்க, அப்படி இல்லைன்னா அசோஸ் பேரில்ன்றத அவசியம் சேர்த்திக்கலாம். அசோஸ் பேரில் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா மூணுமே வந்து கலந்து கூட 90வது நாளில் ஒரு செடிக்கு 2 கிலோ வீதம் வேர்லேருந்து 2 அடி தள்ளி செடியை சுற்றி வட்டமாக போட்டு மண்ணணிக்கணும். அதுதான் வந்து ரொம்ப நல்லதும் கூட, ஏன்னா இந்த பருவத்தில் தான் வந்து காய் பிடிக்க காய் ஊரும் பருவம், காய் பெரிதாகக்கூடிய தன்மை அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால தான் வந்து மண்புழு உரம் அவசியம் கொடுக்கணும். இந்த வெள்ளை வேளாம்பட்டை கரைசல் இதை தயார் பண்ணக்கூடிய முறைகள் பார்த்திங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்கும் தெரியும். இந்த வெள்ளை வேளாம்பட்டை கரைசல் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து பயிர் பாதுகாப்பு பொருள்களில் வரக்கூடிய ஒரு திரவம். இது என்ன வேலை செய்யணும், சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்து திறமையாக கண்ட்ரோல் பண்ணும். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தி, அதாவது வந்து இது வந்து ஒரு விதமான போதை வஸ்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போதை வஸ்துக்கு ஈக்குவலாக பயிரை, அதாவது பயிரை சாப்பிடக்கூடிய சாறு உறிஞ்சக்கூடிய புழுக்களையோ இலையை கடித்து சாப்பிடக்கூடிய புழுக்களையோ சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளையோ திறமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திரவம் தான் வெள்ளை வேளாம்பட்டை கரைசல். இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு, அதாவது வந்து நம்ம இந்த வெட்டிசிலியம் லக்கானியும் பெவேரியா பேசியனா, வெட்டிசிலியம் லக்கானி மெட்டாரைசியம், வெட்டிசிலியம் லக்கானி பேஸ்லெஸ் துருஞ்சியன்ஸ், அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பயிர் பாதுகாப்பு பொருள்களில் முக்கியமான இடத்துல இருக்கிறது வெள்ளை வேளாம்பட்டை கரைசல். இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 50 ml, அதாவது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர் வரலும் கொடுக்கலாம், 1/2 லிட்டர் வரலும் மாலை நேரத்தில் கொடுக்கும். இது கூட வந்து இந்த பயிர் பாதுகாப்பு பொருள்களோட எந்த விதமான பூஞ்சானம் கொல்லியும் சேர்த்தக்கூடாது, உயிர் பூச்சிக்கொல்லியும் சேர்த்தக்கூடாது, எதுவுமே சேர்த்த வேண்டாம். பயிர் பாதுகாப்பு பொருள்கள்னால் இது வந்து தனியாக தான் ஸ்ப்ரே பண்ணணும், முக்கியமாக தனியாக ஸ்ப்ரே பண்ணணும், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வேஸ்ட் டி கம்போசர், அதாவது வந்து மக்க வைக்கும் நுண்ணுயிரி, இது வந்து நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிரி தான். இது என்ன எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா பார்த்தா உருவத்தில் ரொம்ப சின்னது, கடுகு ரொம்ப சின்னது, ஆனால் காரம் ரொம்ப அதிகம், அதனால் கடுகு சிறுத்தாலும் காரம் அதிகன்ற மாதிரி உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் இதனுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதில் முக்கியமான இடத்துல பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய பொருள்களை மக்க வைக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. இதையே மேல்வழி இலைவழியாகவும் கொடுக்கலாம், வேறு வழியாகவும் கொடுக்கலாம். அதை வந்து மண்ணுக்குள்ளார இதை தயார் பண்ணக்கூடிய முறையை சொல்லிடுறேன், 200 லிட்டர் தண்ணி
ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை. இதை ரெண்டையும் கலந்து இந்த ஓடபிள்யூடிசின்னு சொல்லக்கூடிய இந்த திரவத்தை ஏழு நாள் கலக்கலக்கி விட்டிங்கன்னா எட்டாவது நாள் வந்து இது தயார். இந்த தயார் பண்ணக்கூடிய இந்த கரைசலை வந்து ஒரு ஏக்கருக்கு 100 லிட்டர்லேருந்து 200 லிட்டர் கூட கொடுக்கலாம். அதே போல் இலை வழியாக தெளிப்பை தெளிச்சிங்கன்னா இந்த இலை காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய தூசு படிவங்கள், அதே போல் தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், இந்த மாதிரி தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் இருந்த இலைத்துளை இலைகள் மேலே இருந்தாலும் அதை கழுவி சுத்தம் பண்ணி சுத்தமாக ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுக்காக செயல்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த நுண்ணுயிரி. இது வந்து உயிர் அற்ற பொருள்கள் மேலே தெளிச்சிங்கன்னா மக்க வைக்கும். உயிர் உள்ள பொருள் இந்த மாதிரி இலை வழியாக மேலே தெளிப்பு கொடுத்தோங்கன்னா போட்டோ சிந்தட்டிக்னு சொல்ல பார்த்தீங்களா, ஒளிச்சேர்க்கை அதிகப்படுத்தி நமக்கு மகசூல் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் வந்து இரண்டுமே செய்யலாம், இரண்டு வழியாகவும் செய்யலாம். இதனுடைய விலை வந்து ரொம்ப குறைவு தான். பாட்டில் சின்னதாக இதை நினச்சிக்காதீங்க. இதனுடைய பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இலை வழியாகவும் கொடுக்கலாம், வேறு வழியாகவும் கொடுக்கலாம். ஜீவாமிர்தத்தோடைய கலந்து ஒவ்வொரு டைமுக்கு எப்பப்பெல்லாம் நம்ம விவசாயத்துக்கு ஜீவாமிர்தம் கொடுக்குறோமோ, வேறு வழியாக பஞ்சகாவியம் கொடுக்குறோமோ, அந்த டைமுக்குள்ள இது கூட சேர்த்து கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோங்கன்னா பலன் வந்து ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். இது வந்து ஆரம்பத்தில் முதல் மாதத்தில் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா, அடுத்தது மூணாவது மாதம் ஒரு டைம் கொடுத்தீங்கனாலே போதுமானது. 3 மாதம் இடைவெளியில் கொடுத்தீங்கனாலே போதுமானது. ரொம்ப வீரியமுள்ள ஒரு திரவம் இது. இந்த பப்பாளி விவசாயத்தில் இதுவரையிலும் சொன்ன 3 மாதத்துக்கான அட்டவணை கொடுத்துருக்குறோம். 3 மாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இயற்கை விவசாய இடுபொருள்கள் சொல்லியிருக்கிறோம். இதை வந்து சிறப்பாக செயல்படுத்தி சிறப்பாக பயன்படுத்தி அதிக விளைச்சலை மேற்கொள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னோடய ஆசை. அதே போல் இந்த 3 மாதத்துக்கான அட்டவணை தான் கொடுத்துருக்குறோம். இன்னும் கொடுக்க வேண்டியது, இன்னும் சொல்ல வேண்டியது, இன்னும் செயல்படுறது நிறைய இருக்குது. இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் விவசாயத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.